இன்னைக்கு என்ன நம்பிக்கைன்னா எதுல இல்லை, ஆனா தெய்வ நம்பிக்கை அவசியம். தெய்வ நம்பிக்கை தான் அவசியம். கென்னட் அப்படிங்கிற ஒரு கிரேக்க அறிஞர் சொன்னான், கென்னட் அவன் பேர், அவன் சொன்னான் நபிகள் நாயகத்தை பத்தி, வணக்கத்துக்குரியவன் இறைவன் என்று நபிகள் நாயகம் முகமது நபி சொன்னார், அதில் பெருமை இல்லை அப்படின்னு. இதை கேட்டா இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க, வணக்கத்துக்குரியவன் இறைவன் என்று நபிகள் நாயகம் சொன்னார், அதனால் அவர் பேர்ந்தவர் அப்படின்னா அது பெருமை இல்லை மக்கள் நம்ம பெற்றது பேரினை பெற செய்ய வேண்டுமே என்று எதிர்த்து வருபவர்கள் அவர்கள் தந்த வழிமுறைகளை நாம் கடைபிடித்து இறைவனை அடைவதற்கு தான் அவர்கள் வழிகாட்டினார்கள். நம்ம என்ன பண்றோம், உடனே அவர்களையே தெய்வம் என்று வணங்க தொடங்கிறோம். அவனின்றி அனுபவம் அசியவில்லை என்று நாம் ஏற்றுக்கிட்டோமா? அவனர்களாலே அவன் தான் வழங்கியது நாம் ஒத்துக்கிறோமா? அவனால அவன்தால் வணங்கினது ஒத்துக்கிறோமா? அப்படி ஒத்துக்கிறதா இருந்தா அவங்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு நம்ம வேண்டாம் நினைக்கிறோமோ, எதை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும் அதை அவங்கிட்ட பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை உலகத்துல நம்ம வழிகாட்ட வந்தவங்களையும் நம்பிக்கிட்டு இருந்தவன் சொன்னா அது பேர் நம்பிக்கையா? அதுவல்ல நம்பிக்கை. நம்பிக்கை என்பது இறைவனால் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும். அவன் யார் மூலமாவது எதுவும் செய்வான், எப்படிங்க யார் மூலமாக வேண்டும் போனாலும் எதை வேண்டும் செய்ய வைப்பான், அது அவனுடைய வேலை. அவன் டைரக்டர் யாருக்கு எப்படி வேலை வாங்கினா தெரியும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடாது. அவன் நினைச்சாதான் இவரை வச்சு இவர் மூலமா காரியம் செய்ய வைப்பான். அவன் நினைச்சானா அவரை வச்சு எல்லா நேரத்தையும் கட்டுவான். அப்ப யாரு பெரிய டைரக்டர் இயக்குனர் அவன்? அப்ப நம்பிக்கை எங்க வைக்கணும், அங்க வைக்கணும். எங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய என் மேல அன்பு உள்ள என் பகுதி வாழ் மக்கள், அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும், இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா என்கிட்ட விடுவாங்க. நீங்க எல்லாம் போனாங்க கொடுத்தோம்னா பார்த்தாலே இன்னைக்கு ஒண்ணு சரிப்பட்டு, ஆனா அம்மா வந்துட்டு படிக்கிறது இருக்கான், அவன் 30 ரூபாய் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க அது கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க கேட்டு சரிப்பா போறாங்க விளையாட்டு நான் வச்சு எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லா பொருத்தமும் பார்த்துட்டு இந்த பையன் இந்த பொருள் கல்யாணம் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா கல்யாணம் இருக்காத எப்படி நினைக்கலாம் முடியணும் இல்ல அவங்களுக்கு வியாசமுனிவரே கடைசி என்ன சொல்லியிருக்காரு, இறைவா என்னை மன்னித்து விடு, உனக்கு நான் ஒரு பெயரை வைத்து விட்டேன், இறைவா என்னை நீ மன்னித்து விடு, உனக்கு நான் உருவத்தை தந்து விட்டேன், இறைவா நீ என்னை மன்னித்து விடு, உனக்கு நான் ஒரு இடத்தை தந்து விட்டேன். அப்ப என்ன ஆகுது, ஒரு இடத்தை கொடுத்துட்டாலுமே அவன் தனித்தவன் ஆயிடுறான், நம்மளோட இணைய மாட்டான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த அங்க தேடிட்டு இருக்கிறோம், எங்கெங்கயும் தேடுறோம். அதனால அவர் கேட்கிறாரு இன்னொன்னு, ஆனா அதை கூட செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனித சமுதாயம் எப்படி சீர்கட்டு போயிருக்கும் தெரியுமா? கட்டுப்பாடு இல்லாம சீர்கட்டு போயிருக்கோன்றதுனாலதான் அப்படி ஒருத்தர் அனுப்பி அவன் மூலமா ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் மக்களை வழிபடுத்து வழிபடுத்துதல். அதனால அவர் தெய்வம் ஆயிட்டு வர்றார்.
அவர் செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா? அவரால் தப்பும் பண்ண முடியும். அதனாலதான் அவர் உணர்ந்திருந்தான், அவர் மன்னிச்சுக்கிறார். இன்னைக்கு உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வழிகட்டு போய்கிட்டு இருக்கு. நாம் அடைய வேண்டிய இறைவனை, நமக்குள் தேடி பெற வேண்டிய இறைவனை நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்த முன்னோர்கள் எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்பிக்கைன்றது எதுல இருக்கு? சரியான நம்பிக்கை என்றால் அது இறைவனால் மட்டும்தான் ஆகும் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் உறுதிப்பட வேண்டும். அதை சொல்லதான் வளர் பெருமான் வந்தார், அதை நம்ம எடுத்து பெற்றார், அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பண்றோம்னா அதுதான் ஏன் அதுதான் இல்ல? இங்க ஒரு சகோதரி வருவாங்க, நல்லா இருக்கு, நேரம் வருவாங்க, அதே மாதிரி ஒட்டு வருவாங்க, நேரம் மலிப்பு கொண்டு வருவாங்க, நடந்ததா அவன் தான் செஞ்சான்,
இப்படின்னு சரியான எல்லாம் நம்ம பண்றதுல தப்பெல்லாம் திட்டம் தான் போடுற அது அறிவை கொடுத்துருக்குறான் நமக்கு. அதை சிந்திக்கணும், சரியான பாதையில நம்ம செல்லணும். அப்படி செல்லும் பொழுது தவறுகள் நடந்து விட்டால் அதெல்லாம் பார்த்துக்குவான். ஆனா எப்ப நம்ம முழு நம்பிக்கை அவன் தான் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளால பாதை மாறி போக முடியாது. உனக்கு எது நடக்கணும்னாலும் அவன் நினைச்சா நடக்கும் ஐயா, அது வாழ்வியல் அது இருக்கட்டும், அது இறையியலா இருக்கட்டும். அவன் நினைச்ச அதனால்தான் சொன்னாரு, அவன உள்ளாலே அவன் தான் வணங்கி. இப்போ கோயில் எத்தனை கோயில் இருக்கு, அங்கிருந்து வந்தானே லகின் முகமது, அங்கிருந்து வந்து எதுக்கு வந்தான், ஆட்சி நாட்ட முடிஞ்சிருக்கா இல்லங்க, சோமநாதபுரம் கோயில்ல கொள்ளையடிக்கிட்டு வந்தான். 16 முறை வந்து கொள்ளையடிக்க முடியாம தோத்து போனான். தப்பு பண்றது கூட 16 முறை வந்துடுறான். எப்படி இருக்கீங்க நம்பிக்கைய, கெட்டதுலயே நம்பிக்கைங்க, கெட்டது காரியம் செய்யறது நம்பிக்கைங்க. 16 முறை வந்து அந்த நம்பிக்கையில அவங்க கொஞ்சம் கூட விலகலைங்க, 17 முறை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அதை அடிச்ச பிறகு அவங்க அப்படியே பெரிய ஆனந்தம் வந்துருச்சு. அவன் அனுப்புறான் எல்லா பக்கமும் ஒற்றர்களை அனுப்பி தூதர்களை அனுப்பி என்னன்னு பார்த்தா சொல்றான், அவனே அடுத்த போல இதெல்லாம் ஒரு பொருளா கொஞ்சம் தெக்க வந்து பாரு, நாட்டு சொந்தம் கோயிலுக்குள்ளதான் இருக்கு, நாட்டுக்குள்ள அத்தனை சொத்தும் கோயிலுக்குள்ளதான் இருக்கு. இங்க அங்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்துட்டு எத்தனை பிறகு எடுத்தாலும் நமக்கு சொத்து பஞ்சம் இல்லை, அப்படி அடிக்கலாம்னு போய் விடுறான். ஆஹான் எடுத்தான் படைய, அப்படி வந்தவன் தான் ஆந்திரா வரைக்கும் வந்தான். கிருஷ்ண தேவராயர் கொடுத்த உதைய வாங்கினான். எப்படிங்க கிருஷ்ண தேவராயர் கொடுத்த உதைய வாங்கி தாங்க முடியாம ஓடினா இவனை விட மோசமான உடாய் பின்னால் இருக்கிறவன் நம்மளால போக முடியாது பாத்தீங்களா. இதுதான் வரலாறு, இது நடந்த வரலாறு. அதுக்கப்புறம் தான் கஜினியா வட்டத்தை உருவாக்குறான். அது அப்படியே மூலாய பேரன்ஸ் உள்ள வர்றாங்க வந்துச்சு, மூலாய பேரன்ஸ் வந்துருச்சு உள்ள. ஆரியனை கண்டா பிடிக்காத திராவிடர்கள் நம்ம மக்கள் அப்படிங்க, ஆரியனை கண்டா பிடிக்காதவங்க நம்ம திராவிட மக்கள். இது எல்லாருக்கும் செருப்புல அறிகிற மாதிரி போகணுக்காக வந்து நான் அந்த செய்தியை நான் பேசுறேன். ஆரியன் கொடுக்குற அந்த இதை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அவனை ரொம்ப எதிரியா பாக்கீங்க, ஆனா அவன் கொடுத்த மானுஷத்தை கொடுத்து மனசு வரலையே, அப்ப மட்டும் அவன் வேணுமா உங்களுக்கு, நான் கேட்கிறேன். அவன் தான் உங்களுக்கு மானுஷத்தை உணவா கொடுத்தவன், அதுக்கப்புறம் பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கல யாரு, முகலாய நல்லவா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவன். தொழிலாளர்கள் வருஷம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு மாமிசத்துக்கு நல்ல மசாலாவை கொடுத்து நம்ம சாப்பிட கொடுத்தோம் அவன் தானே, அவனெல்லாம் மாட்டான்னு சொல்ல தெரியுது இல்ல. ஆனா அவன் கொடுத்ததெல்லாம் எடுத்து நம்ம நம்மளே அழைச்சிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் கூடாதுக்கான நம்ம உள்ளவர்கள் நமக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள் 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 என் நண்பர்களுக்கு திருக்குறள் திருவள்ளுவர் கோயில் என்ன பாடுபடுறாரு தெரியுமா, நானும் ஒரு அறிவு வேண்டும் அவருக்கு அறிவுறுத்திக்கிறேன். நாலு பேர் கட்டு கொடுத்து நானும் தரேன் சொன்னா கேட்கல, சரி வா உங்க கூட சேர்ந்து நானும் நாசமா வரேன் அப்படின்னு சொல்லி நானும் அவர் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அவரே முன்னிட்டு ஐயா ஒரு ஐயா திரிகிறார் பார்த்தேன், இவர் அந்த அதுல இருந்து வந்தவர் தான் திரிகிறார் பார்த்தீங்களா. ஒருத்தன் எந்த ஒரு மனிதன் என்ன அவன் இவன் அவன் அவன் வீட்டு கொடுத்து அதுக்காக பேசுறாங்க, மனிதன் என்ற வகையில பேசின எந்த ஒரு மனிதன் நல்லா தெரிஞ்சுக்க சூடு சொல்றேன், எந்த ஒரு மனிதன் மாமிசத்தை உண்ணுகிறானோ அவன் திருக்குறள் ஒரு குறள் பேசுறது கூட அவனுக்கு லாய்க்கு இல்லாத தடுக்க இல்லாத அவன் மாமிசம் உண்ணுவான் பண்ணா அவன் வந்துட்டு திருக்குறளை பேச எழுத தகுதி இல்லாதவன். என்ன கோயில் கட்டுறது நீன கூட செஞ்சுட்டான் கூட ஒத்து உதறது, வாட்டமா திருவள்ளுவர் எதிர்மறையின் விளைவுகளை சுட்டி காட்டி நேர்மறையின் நன்மைகளை நமக்கு எடுத்துக்காட்டிய ஒரு ஒன்னே அச்சில வரை கொடுத்தவர் தான் திருவள்ளுவர். அதையெல்லாம் நம்ம பெருமை எழுதிருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம கல்வி அளவான முதல்ல தெரிய வேண்டாமா, முதல்ல உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லியிருக்காங்களே, அதன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாமா.
அதெல்லாம் வைக்காம டாக்டர் என்னைக்கு நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்றேன், அப்ப மட்டும் நம்புறேன். அல்வா நம்பிக்கை, நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகத்தான், தெய்வ நம்பிக்கை வேணுன்றதுக்காக ஏதோ ஒரு வகையில் இப்படி கோயிலாம் உருவாக்குறேன். தப்பே இல்லை, கோயிலாம் உருவாக்கிறேன். இது எதுக்கு அப்படி ஒண்ணும் தெரியாதவங்க கேட்டாங்கன்னா, இது என்னென்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள கொண்டு வரலாம். கொண்டு வந்த பிறகு இது அப்படிப்பட்டதாகவும் இப்படிப்பட்டதாகவும் ஒரு விக்கிரகத்தை வச்சு அதுக்குள்ளதான் தெய்வம் இருக்கிறார் அப்படின்னு மணந்தவன கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, அவன் தான் பூண்டுல இருப்பான், துருவில இருப்பாங்க, ஏன் அவன் அந்த கல்லுல இருப்பானா எப்படிங்க? அதனால அதை விட விட்டு கொடுத்துடலாம். எப்படியோ அவன் எதுக்குள்ள செய்வான் அப்படின்ற புத்தி கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஐயா சொன்னாரே அவங்க சன்மார்க்கத்தை போதிக்கிறாரு அது நல்லது உதவாது. அப்படி உயிர் கொலையும் உடை பசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் எல்லாம் அவர் பிரயணத்தார் அவருக்கு பயிர் கொடுவோர் பசி தவிர்த்தல் மாற்றலுமே புரிய பயிர்த்து மற்றே பண்புறையே நன்கு உதவியிருக்க அவன் ஒரு நாளைக்கு அவருக்கு சன்மார்க்க சிந்தனை வரும் அப்படி சொல்லிக்க அது என்று சொல்லாது எல்லாம் நட்பு கூட போயிருந்தா அப்படின்னு ஐயா நம்ம முன்னுடைய சொல்லி பெறுகிறாரு. இதெல்லாம் நமக்கு ஏன், நம்ம பாமர மக்கள், நான் யாரும் குற்றஞ்சாட்டு பேசுறதை நினைக்காதீங்க, நம்ம பாமர மக்கள் நமக்கு தெரியாது வழி வழியா வாழ்ந்துட்டோம், எல்லாரும் வழிகாட்டிட்டாங்க, அதை நம்பி நம்ம அது பின்னால போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை சுட்டி காட்டணும்ன்றதுக்காகத்தான் இதே நான் நல்ல பெரிய தப்பா ஒன்று கட்டிட்டேன் அப்படிங்க. இந்த மாதிரிலாம் காலர்லாம் வச்சாங்க, ஒரு துணி ஒன்று போத்திக்கிட்டேன், நான் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டேன், நான் உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், வந்து புடி வந்து அப்ப கேட்பாங்க, நான் தொடர்ந்துதான் கேட்போம். அதெல்லாம் தப்பு, அது அவனை ஏமாத்தி நம்மளே ஏமாத்துக்கிறது அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சொந்தம் பாடலாம் நிறைய வச்சிருக்கேன், மதத்தின் பெயரால் நாட்டில் உலகத்தையும் அழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பொருள் போடும்படி நான் பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அப்போ நான் சிந்தனை உண்டு, அந்த சிந்தனைக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, வல்லநாதான். ஏன்னா நான் நாத்திகனாக இருந்தவன், இதுக்கு இந்த அளவுக்கு உள்ள கொதிச்சு போய் பேசிட்டு இருக்கேன், இறை நம்பிக்கையோட இருக்கிறதுனா காரணம் யாருன்னா சுடர்விளக்காகினும் நன்றாக இருந்த ஒரு தூண்டுகோல் தேவை. ஏன் தெரியுங்களா, நன்றாக இருந்தது அடை அணைக்கிறதுக்கு ஒரு கோல் தேவை இல்லைங்க, அப்படித்தான் கையை வச்சு அனுப்போம், அணைக்கிறதுக்கு ஒரு கருவி வேணும்ல, அதனாலதான் நன்றாய் இருந்திரு அப்படின்னு. அந்த நன்றாய் எரிய வைக்கிறதுக்காகத்தான் வள்ளல் பெருமான் திருவருப்பாவையும் திரு அலுவலையும் நமக்கு உரைநடையையும் மண்புடை கட்ட வாசகத்தையும் நம்ம கொடுத்து நம்மளை தெளிவுபடுத்துறதுக்காக வள்ளல் பெருமான் வந்திருக்கிறார். நமக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு, சிந்திக்க வைக்கிற அவ்வளவுதான். எல்லாரும் என்ன கும்பிடுக்கிறா என்ன வாங்குறேன் அவங்க வழியை கட்ட சொல்லலையே, நான் தொடர்ந்து சிந்திச்சு பாடுறேன், நினைத்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே இறைந்து நிறைந்து ஊற்றாடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளாவதே நன்றியை ஞான நடத்தரசே என்பதுமே நாயகனே என வணைந்து வணைந்து ஏற்றதும் நாம் வந்தின் உலகிய நேர்மாணம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்த்துக்கலாம் கண்டேன். புனைந்துரையே போய்க்குவரே சத்தியம் உணர்ந்து அதுதான் தெய்வீகம். கொச்சபையோடு சிற்சபையோடு பூத்தரணம் இதுவே உனக்குள்ள தேட தேவை சொல்லப்பட்டது எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளுங்கள், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆய்வு செய்யுங்கள், அதுக்கு பின்னால் செல்லுங்கள், நம்பிக்கையை அதன் மீது வையுங்கள். ஏன் தெரியுமா, அத்தனைக்கும் காரணமானவன் இறைவன் கிட்ட நம்பிக்கை இருக்கும். மனிதன் அவனுக்கு என்னதான் ஆசை சொல்லலாம், வாழ்த்தலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா அவனால் அருள் புரிய முடியுமா, இது பதில் இருக்கா? வாழ்த்தலாம் சார், ஆசையை நான் கதை வாழ்த்தேன், எல்லாம் பண்ணலாம், என்ன கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், அவனால அருள் புரிய முடியுமா, முடியாது. ஏன் தெரியுமா, இந்த உடலை தந்தான இறைவன் அதனுடைய ஆக்கத்தை அதனுடைய ஆற்றலை ஏதாவது ஒரு காரியத்தை மாற்றி அமைச்சு சொல்லுங்க, ஒரு மனிதனால அப்படி மாற்றி அமைச்சானா அவன் கடவுள் அர்த்தம், அவன் வந்துட்டு அவதாரமா வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பிராஸ்டேட் கிளாண்ட் ஒண்ணு இருக்குதுங்க மூலாதாரத்துல, அந்த பிராஸ்டேட் கிளாண்ட் சரியா வேலை செய்யணும்னு சொன்னா இவன் சிறுநீர் கழிக்கலாம், நினைச்சதுமே இவன் சிறுநீர் வந்துடும். அவன் அவன் வந்து கழிவறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவன் எந்த மாதிரி சில்வர் முழுக்க பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, அவன் வேஷ்டி கட்டிட்டு இருந்தாலும் சரி, அவன் சேலை கட்டிட்டு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது அப்பவே சிந்தினு வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு கருவி அப்படிங்கிற தந்திர நிலையில
நான் சொல்ற வடிவுல உள்ள இருந்து சரியா செயல்படணும். அது செயல்படலன்னா இந்த கழிவாக வரக்கூடிய நீரை வெளியேற்றவும் முடியாது, அதிகமாக வெளியேற்றினா அது கட்டுப்படுத்தவும் முடியாது. அங்கே இருந்து ஆரம்பிச்சது பிரச்சனை, வெறும் ரத்தம் மட்டும் ஓடிக்கிட்டு உடம்புக்குள்ள, அது கூட ஒரு விதமான இன நீர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அது நீர் வடிவத்தெல்லாம் இருக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு மாறினா கூட இவன் கதை கந்த கால் பீக்கிட்டு இருக்கிறேன், ஏன் அந்த இடத்துல நீர் ரத்தத்தை பிரிச்சுட்டு அந்த இடத்துல நீரை ஒன்று சேர்த்து வச்சிருக்குது. இதெல்லாம் செய்யறது யார் தெரியுமா, அந்த பிரார்த்தனைக்குள்ளாண்டுதான். அந்த செயல்பாட்டை எந்த மனிதனாலையாவது அதை பார்த்துட்டு உடனே மாற்ற முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது, முடியவே முடியாது. முடியணும்னா அவன் நாடே இருக்கான், அவன் நாடே இப்போ அவன் ரொம்ப பாடுபட்டு இருக்கான், உன் பார்வை எனக்கு செலுத்து, அது மூலமா உனக்கு காரியம் ஆகிறான்னு அவனுக்கு சொல்லியிருந்தா நடக்கும், அப்படிதான் நடக்கும். இவனுக்கு அந்த ஆர்வம் கிடையாது. ஒரு இலையை எடுத்து கொடுத்தோம், அந்த இலையினால அவனுக்கு வந்து மஞ்சள் கம்பளம் போயிட்டு சொன்னா அந்த இலையினால இல்ல, அந்த இலைக்கு அவன் ஆற்றல் கொடுத்திருந்தால்தான் அப்பதான் காப்பாற்ற முடியும். அப்ப மஞ்சள் கம்பளம் வந்து எல்லாத்தையும் நீங்க ஒரு பந்தர் போட்டு வச்சுக்கிட்டு மஞ்சள் கம்பளம் மருந்து குடிச்சுட்டே இருக்கலாம், எல்லாரும் கொலை வச்சிருக்கலாம், பார்க்கலாம். கொலை வைக்க முடியாது, சிலர் ஏத்துக்கும் சிலர் ஏத்துக்காது. ஏன் தெரியுமா, அந்த இலையில இல்ல, அந்த இலைக்கும் இவனுக்கு ஒரு தொடர்பு படுத்தி இறைவன் அறு கொடுத்திருந்தா மட்டும்தான் நடக்கல நடக்க. அப்ப நம்ம யாரை நம்புவோம், இலை கொடுத்து டாக்டர் கொடுத்தே என்ன நம்புவோம், உருப்பிடுவானா இவன், இவனும் நரகத்துக்கு தான் போவோம். எந்த இடத்துல யாருக்காவது மருந்து கொடுத்துட்டு என்னாலதான் நல்லா ஆனாலும் ஒரு வார்த்தை அவன் பேசினான்னு வச்சுக்கங்களேன், முடிச்சு இவன் கதை, அவன் ராவணன் பட்டத்தை அவன் பட்டே தீருவான். எப்படிங்க, ஆணவம் கலக்கணம் திபிரு இவனை வந்துட்டு அடைக்கணும், அதெல்லாம் வராம இருக்கிறது வழிந்தான் இறை நம்பிக்கை. அவனின்றி அனுபவம் அசைவதில் நம்பிக்கை வர வேண்டும். அது மேல போனீங்க கிட்னி இளநீரகம் இதெல்லாம் நான் வந்து படம் போட்டு காரணம் நினைச்சேன், எனக்கு முடியல, எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பு தரல, சங்கத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சேன், சங்கத்தின் மூலமா அந்த எண்ணத்தினுடைய ஆற்றலை தரல இறைவன், நாளை கடத்திட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லியாவது வைக்கலாம். தான் நான் இப்ப பேச சொல்றதுல பெரிய விளக்கங்கள் இருக்கு இதுக்கெல்லாம். எனக்கு இந்த இடத்துல பெயர்படம் மட்டும் ஒரு இருந்துச்சுன்னு சொன்னா அதை அணு அக்கு வேற ஆணையை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பேன், அதை நேரடியா அதெல்லாம் உணரும் போது மக்கள் அதுக்கெல்லாம் அவங்களை ஈர்க்கும், அதில் உள்ள தன்மை அதெல்லாம் செய்யணும்னு எனக்கு அவ்வளவு இருக்கு. என்ன நடக்கும்போதும் தெரியல, கிட்னி அதுதான் சிறுநீரகம், அது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நீ என்னத்த வேணாலும் தின்னுங்க, அது வேதம் சொல்லட்டும், அவர் குருமார்கள் சொல்லட்டும், அவங்க உபாத்தியாயர்கள் சொல்லட்டும், யாரு சொல்லியிருந்தாலும் சரி, நீங்க உண்ணக்கூடிய உணவு பொருள்களில் இருந்து எதை பெறுவதற்காக நீங்கள் கருதுகிறீர்களோ அதை இந்த உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னா சிறுநீரகம் வேலை செஞ்சாதான். அத்தனையுமா சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குழுமத்தை ஒரு கூளை சுத்திகரித்து அதுல இருந்து ரத்தத்தை பிரிச்சு அது சிறுநீரை பிரிச்சு வேர்வையை பிரிச்சு மலத்தை பிரிச்சு காது குருதியை பிரிச்சு மூக்குல அழுத்த பிரிச்சு இப்படி கழிவுகள் எல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சு விட்டுட்டு நல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்தி அனுப்பக்கூடிய காரியத்தை யாரு பண்றாங்க, சிறுநீர் அவ்வளவுதான், ஆக்சிஜன் குறைஞ்சிடும்.